இரத்தின சுருக்கமான அந்த தமிழ் தமிழ் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஷரீப் ஆசிரியர் அவர்களே, இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரும் கௌரவ அமைச்சருமான சகோதரர் கௌபக்கியம் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகனாக இங்கே வீற்றிருக்கின்ற ஜோர்டான் நாட்டுக்கான இலங்கையினுடைய தூதுவரும் இந்த மண்ணின் மைந்தனமான கௌரவ லாபி அவர்களே, இந்த விழாவில் ஏனைய விசேட அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் தௌஃபீக் அவர்களே, மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி லாகர் அவர்களே, முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய தவிசாளர் சட்டத்தரணி பாரிஸ் அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற ஏனைய அரசியல் பிரமுகர்களே, சமூக தலைவர்களே, புத்திஜீவிகளே, விசேடமாக இன்றைய விழாவிலே எங்களுடைய கௌரவ லாகர் அவர்களோடு சேர்த்து இந்த மண்ணுக்காக மண்ணின் உயர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற பல பேருக்கும் இன்று விருதுகள் பாராட்டுகள் வழங்கப்பட்ட அந்த கௌரவத்தை பெற்றுக்கொண்ட சகோதரர்களே, கல்விமான்களே, ஆசான்களே, உலமாக்களே, இந்த விழாவிலே மிக விழாவை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற சென் அமைப்பினுடைய அங்கத்தவர்களே, ஊர் பிரமுகர்களே, புத்திஜீவிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் படைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ. இந்த விழாவினுடைய நோக்கத்தையும் தன்மையையும் விசேட அம்சங்களையும் இன்னும் விசேடமாக மதிப்புக்குரிய சகோதரர் லாகிர் அவர்களை பற்றியும் மிக விரிவாக பேச வேண்டும் என நினைத்தாலும் நேரம் அதற்கு இடம் கொடுக்காது என்பதனால் மிக சுருக்கமாக ஒரு 3-4 நிமிடங்களுக்குள்ளால் எனது உரையை முடிக்கலாம் என்ற வாக்குறுதியோடு பேசலாம் நினைக்கிறேன். இந்த இடத்திலே நான் பேசுவது 3வது தடவையாக இருந்தாலும் இது போன்ற ஒரு விழாவிலே பேசுவது 1வது தடவை. கடந்த நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகளாக இருந்ததனால் இந்த விழாவில் பேசுகிற போது ஒரு வித்தியாசமான உணர்வும் திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது. உண்மையிலேயே இந்த சமூகத்தின் உயர்ச்சியாக மதிக்கப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுக்காக அரசியல் கட்சி ஏன எல்லா வேதங்களையும் விட்டுவிட்டு கல்வியால் சாதித்து சமூகத்தின் பேரை நாட்டிலும் சர்வதேசத்திலும் உயர்த்தி வாழ்கிற வளர்ந்து வருகிற சமுதாயத்துக்காக மக்களுக்காக இளைஞர்களுக்காக நல்ல ஒரு முன்னுதாரணமாக வாழ்கின்ற உதாரணமாக இருக்கிற ஒருவரை வாழ்த்தி அதற்கு பக்கபலமாக இருக்கிற ஆசான்களையும் அறிஞர்களையும் வாழ்த்துகிற இந்த விழா மனதுக்கு மிகவும் இதமான சந்தோஷமான திருப்தியான ஒரு விழா. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் தௌஃபீக் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், 1970 பிறகு இப்படியான ஒரு விழா இந்த மண்ணிலே நடக்கவில்லை என்ற செய்தியை கேட்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை சாதனையாளர்களையும் இத்தனை கல்விமான்களையும் கொண்ட இந்த மண்ணிலே ஏன் இந்த கௌரவிப்பு நிகழ்வுகள் இத்தனை விமர்சையாக இதுவரை நடத்தப்படவில்லை என்பது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இருந்தாலும் இன்று எங்களுடைய மதிப்புக்குரிய தூதுவர் லாகிர் அவர்களையும் சேர்த்து இன்னும் பலரையும் பாராட்டுகிற விழாவோடு இந்த மண்ணுக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைத்திருக்கிறது நினைக்கிறேன். இது போன்ற பாராட்டுகளும் நிகழ்வுகளும் கண்டிப்பாக இந்த சமூகத்திலே தொடர்ந்து நடக்க வேண்டும். 2 காரணத்துக்காக நடக்க வேண்டும். 1, சமூகத்திலே சாதிக்கிற பல பேர் சமூகம் இருக்கிற ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை அந்த சந்தடியிலே மறக்கப்பட்டு விடுகிறார்கள். இன்று இந்த விழாவிலே லாகிர் அவர்களை பேசுகிற போதுதான் அவருடைய கடந்த காலமும் அவருடைய சாதனையுடைய பின்னணிகளும் இந்த சமூகத்துக்காக அவர் செய்திருக்கிற பங்களிப்பையும் பற்றி இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே அவர்கள் பாராட்டப்பட வேண்டும், நினைவுகூரப்பட வேண்டும். அடுத்ததாக வளர்ந்து வரும் எமது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்னுதாரணமாகவும் இந்த விடயங்கள் சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால்
ஜோர்டான் நாட்டுக்கு நான் சென்றிருந்த போது தூதுவர் லாவியர் அவர்கள் எனக்கு ஒரு மிகவும் சிறப்பான உபசரிப்பை தந்து தந்ததோடு மாத்திரமில்லாமல் அவரோட பல விடயங்களை பேச கிடைத்தது. பேசுகிற போது இரண்டு அவரை பற்றி நான் இரண்டு விடயங்களை புரிந்து கொண்டேன். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். இரண்டு விடயங்களை புரிந்து கொண்டேன். முதலில் அவருடைய கல்வியும் படிப்பும் பதவியும் ஒரு உயர்ந்த இடத்திலே இந்த மண்ணை விட்டு பிரித்து கடல் கடந்த நாட்டிலே வைத்திருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு பேசுகிற போது பல தடவை இந்த மண்ணை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இந்த மண், இந்த மண்ணுடைய எழுச்சி, இந்த மண்ணுடைய எதிர்காலம் பற்றி மிக அக்கறையாக பேசினார். ஏன் நான் இதனை குறிப்பாக சிலாகித்து சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், படிப்பால் உயர்கிற போது, ஒரு பதவியால் உயர்கிற போது பொதுவாக மனிதனுடைய இயல்பும் கடந்த காலத்தையும் வரலாற்றையும் அப்படியே மறந்து விடுகிறார். மண்ணை மறந்து விடுகிறார். அவர் கடந்து வந்த பாதையை மறந்து விடுகிறார். அப்படி மறந்து விடுகிறவர்களால் சமூகத்துக்கு எதுவும் நடப்பதும் கிடையாது. அவர்களிடமிருந்து எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவும் கிடையாது. ஆனால் அந்த வகையில் எங்களுடைய சகோதரர் லாகர் அவர்கள் உயர்ந்த பதவியில் கடல் கடந்த நாட்டில் இந்த மண்ணை விட்டு ஒரு தொழில் செய்து தொழில் நிமித்தம் அவர் ஒரு தூரதேசத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் இதயம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டேன். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த சமூகம் பற்றி ஒரு விரிந்த பார்வை அவரிடம் இருப்பதை கண்டேன். சமூக மாற்றம் பற்றி அவர் பேசினார். சோசியல் டிரான்ஸ்பர்மேஷன் இந்த வார்த்தையை தான் சொன்னார். இந்த சமூகத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று பல அம்சங்களை அவர் சொன்னார். இளைஞர்களுடைய, வளர்ந்து வருகிற மாணவர்களுடைய நடவடிக்கைகள், பண்பாடுகள், எப்படி உரையாடுகிறார்கள், எப்படி சமூகத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பது தொடக்கம், அத்தனை விடயங்களின் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சொன்னார். அது எனக்கு திருப்தியாக இருந்தது. ஏனென்றால் அதே கருத்திலே இருப்பவன் தான் நான் என்பதனால் எனக்கு அவருடைய பார்வை, ஒரு முழுமையான சமூக பார்வை இவரிடம் இருக்கிறது. இவர் போன்றவர்கள் இந்த சமூகத்துக்கு நிறையவே வழிகாட்ட முடியும். இவர் போன்றவருடைய வழிகாட்டுதலை நிறையவே சமூகத்தை சாதிக்க முடியும் என்று நான் நம்பினேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான ஒருவருக்கு இந்த மண்ணிலே இது போன்ற விழா, இதைவிடவும் பிரமாண்டமான விழா நடத்தி நாங்கள் வாழ்த்தி இருக்க வேண்டும், பாராட்டி இருக்க வேண்டும் என்றாலும் இது நல்லது தொடக்கமாக இந்த கிண்ணியா மண்ணுக்கு அமையும் என்று நினைக்கிறேன். இறுதியாக சகோதரர் எங்களுடைய மதிப்புக்குரிய தூதுவர் லாகூர் அவருடைய கடந்த கால வாழ்க்கையும் அவருடைய நிகழ்கால அடைவுகளும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு முன்னுதாரணம். பொதுவாக கல்வியை ஒரு அடிப்படை தொழிலுக்கான உபாயமாக மாத்திரம்தான் நம் சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பட்டதாரி தகுமையை பெற்றுவிட்டால், ஒரு அரசாங்க தொழிலை பெற்றுவிட்டால் அதனோடு திருப்தி அடைந்து எல்லோரும் அப்படியே அடங்கி விடுகிறோம். ஆனால் சௌரர் ராஜர் அவருடைய வரலாற்றை பார்த்தால், ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராக இருந்து கொண்டு சட்டத்திறனியாக உருவானார். சட்டத்திறனியாக இருக்கிற போது இந்த அரச வெளிநாட்டு சேவையிலே உள்வாங்கப்பட்டு அதில் நுழைந்து இப்போது நல்ல துறைக்கு வந்திருக்கிறார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், படித்தவர்களை நாங்கள் உருவாக்குறோம், ஆனால் தன்னம்பிக்கை உள்ள, விடாமுயற்சி உள்ள, எதிர்காலம் பற்றிய வேட்கை உள்ள, சமூகம் பற்றிய விரிவான பார்வை உள்ள மனிதர்களை கல்வி உருவாக்கவில்லைங்கிறது பெரிய குறைபாடாக இருக்கிறது. எனவே இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து எங்களுடைய இளைஞர்கள், பட்டதாரிகள் பெரிய லட்சியங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும். பெரிய லட்சியங்களை, இலக்குகளை உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிவை எப்போதும் பெற்றிருக்க வேண்டும். சோர்ந்து விடக்கூடாது. அந்த முன்னுதாரணத்தை நான் நினைக்கிறேன், ஒரு வாழும் உதாரணமாக, லிவிங் எக்ஸாம்பிள், வாழும் உதாரணமாக எங்களுடைய தூதுவர் சௌர் லாகர் அவர்கள் இந்த மண்ணுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி அவர் இந்த மண்ணுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கும் இன்னும் பல கௌரவங்களையும் அடைவுகளையும் சாதனைகளையும் சேவைகளையும் வழங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல கேகாரத்தையும் வழங்க வேண்டும் எனவும், அதுபோல இன்னும் நிறைய பேர் இந்த மண்ணிலிருந்தும் எங்களுடைய சமூகத்திலிருந்தும் எங்களுடைய நாட்டிலிருந்தும் இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் பிரயோசனமான மனிதர்களாக உருவாகி சேவையாற்ற வேண்டும் எனவும் பிரார்த்தித்து, என்னையும் அழைத்து கௌரவித்து இந்த சந்தர்ப்பத்தையும் தந்தமைக்காக ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்எஸ்டிஜியின் தலைவரும் பிகாஸ் கேம்பஸின் தலைவரும் ஆகிய பொறியியலாளர், சமூக ஆர்வலர் அப்துல் ரஹ்மான் இந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்த எங்களுடைய அப்துல் லத்தீப் முகமது லாஃபீர் அவர்கள், இப்பொழுது அவர்கள் ஆற்றுகின்ற அந்த தனி முத்திரை பொதிந்த அந்த أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
இந்த அவையிலே ஒரு உதுப்பு புறமாக வீற்றிருக்கின்ற என்னை ஈந்த தாய் அவர்களை இந்த அவைக்கு தலைமையாக்கிக் கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர் ரோஹக்கீம் அவர்களே, எனது நண்பர் தௌஃபீக் அவர்களே, தம்பி ஃபாரிஸ் அவர்களே, கொழும்பிலே இருந்து என்னை பற்றி சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியிலே இங்கு வந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய அன்புக்கினிய அமீனான் அவர்களே, எனது நண்பரும் ஒரு அரசியல் பிரமுகரும் பலருக்கு கல்வியை வழங்கிக் கொண்டிருப்பவருமான எனது அன்புக்கினிய நண்பர் இன்ஜினியர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த மாகாண சபையினுடைய உறுப்பினர் தம்பி லாகிர் அவர்களே, எனக்கும் கல்வி தந்து இந்த மேடையிலே வீற்றிருந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எனது அருமை அப்பா சரிபாப்பா அவர்களே, இந்த விழாவுக்கு மனமு வந்து ஒரு கிண்ணியாக்காரனை போற்றுகின்ற ஒரு விழாவுக்கு, புகழ்கின்ற ஒரு விழாவுக்கு கிண்ணியாக்காரன் என்ற வகையிலே ஆதித்தரமாக இங்கே வீற்றிருக்கின்ற எனது அன்புக்கினிய இரத்தத்தின் இரத்தங்களே, இந்த விழாவினை மிகவும் சிறப்பாகவும் பக்குவமாகவும் கண்ணியமாகவும் கச்சிதமாகவும் நடாத்தி செல்கின்ற இளம் தலைவர்களை கொண்ட சென் அமைப்பினர்களே, இந்த சென் அமைப்பினர்கள் அழைத்திருந்தும் இந்த விழாவுக்கு வருகை தர முடியாமல் போயிருந்த என்னுடைய அருமை நண்பரும் இந்த மூதூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான சாச்சா அப்துல்லா மஹரூப் அவர்களே, எனது ஒன்றுவிட்ட தம்பியும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருமான தம்பி இம்ரான் மஹரூப் அவர்களே, அடுத்த தம்பி நாங்கள் சின்ன அழைப்பிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தால் வர முடியாமல் தவித்திருக்கின்ற எனது அருமை தம்பி டாக்டர் கில்மி அவர்களே, மிகவும் கண்ணியத்தோடும் பக்குவத்தோடும் இந்த சிறார்கள் அழைப்பு விடுத்திருந்தும் இந்த விழாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் வருகை தர முடியாமல் சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் இந்த மாகாணத்துடைய முதலமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் சகோதரர் ஃபுர்கான் அவர்களே, நான் யூஸ்வலாக அவர்கள் ஃபுர்கான் தான் சொல்வது, ஃபுர்கான் அவர்களே, எனது சகோதரர் சகோதரிகளே அனைவருக்கும் எனது அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மேடை அல்ல, அல்லது ஆட்களை உழுப்பிவிட்டு உணர்ச்சியூற்றுகின்ற ஒரு மேடையும் அல்ல, ஒரு கிண்ணியாக்காரன் சாதித்திருக்கின்றான் என்பதை நமக்குள் பறைசாற்றிக் கொண்டு இந்த தொகுதிவான் மக்களுக்கும் இந்த மாவட்டத்து மக்களுக்கும் இந்த மாகாணத்துடைய மக்களுக்கும் ஏன் அகில இலங்கை மக்களுக்குமே தெரியப்படுத்துகின்ற ஒரு விழா. அரசியல் பேசுவதென்றால் அது
எங்களது கவிஞர் அலி அவர்கள் சொன்னது போல 1974 ஆண்டிலிருந்து நான் பழக்கப்பட்டவன். அரசியல் பேசுவதற்கு இது மேடை அல்ல. ஆனால் இந்த என்னை பொழுதுன்ற இந்திய கிண்ணியா மண்ணுடைய புகழை புகழ்ச்சியையும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது வேட்கை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம சிலர் கலைகளுக்கு சென்று விட்டால் அல்லது அந்நிய நாட்டுக்கு சென்று விட்டால் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றால் பிரிங்கோ என்று சொல்லுவோம். ஆனால் இந்த லாகூர் எந்த சபையில் இருந்தாலும் எந்த ஜனாதிபத்தியினுடைய மத்தியில் இருந்தாலும் கிண்ணியாக்காரன் என்று மட்டும்தான் இந்த லாகூர் சொல்வது என்றால் அது நான் மிகைப்படுத்தவில்லை. எந்த சபையில் வீட்டிருந்தாலும் எனது நான் பிறந்த மண்ணுடைய பெயர்தான் என் வாயிலே வரும். இந்த கிண்ணியாமான் இன்று உங்களில் ஒருவனுக்கு விழா எடுக்கிறது என்றால் ஏதோ ஒரு வகையிலே இந்த கிண்ணியாக்கார லாபியர் முதலாவதாக வந்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அதுதான் இந்த கிண்ணியா மண்ணில் மாத்திரமல்ல இந்த முழு மாவட்டத்திலேயுமே முதலாவது தொழில்சார் முதல்தர தூதுவராக இந்த கிண்ணியா மண் என்னை பார்த்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எந்த சந்தர்ப்பத்திலே இந்த கிண்ணியா மண்ணுக்கு நான் மாத்திரம்தான் முதலாளவன் அல்ல, எத்தனையோ சாதனைகளை இந்த மண் சாதித்திருக்கிறது, படைத்திருக்கிறது, புகழ் பெற்றிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கே முதியவர்கள் வீற்றிருக்கின்றீர்கள், இளையவர்கள் வீற்றிருக்கின்றீர்கள். முதியவர்களுக்கு தெரியும், இளையவர்களுக்கு தெரியாது. இந்த கிண்ணியா மண்ணிலே கையால் யானை பிடித்த பணிக்கல்கள் பிறந்த இடமே இது. அமைச்சர் அவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இளநெஞ்சங்களே, இந்த கிண்ணியா மண் பல முதன்மைகளை படைத்திருக்கிறது என்றால் மீண்டும் மீண்டும் அதை சொல்லி நான் புலன்காரியம் அடைகின்றேன். இந்த கிண்ணியா மண்ணிலே தான் பல பணிக்கர்கள், இஸ்மாயில் அப்பா பணிக்கர், சின்னலப்பா பணிக்கர், அசுமான் பணிக்கர், இப்படி பல பணிக்கர்கள் காட்டுக்குள்ளே சென்று கைகளால் யானை பிடித்து வந்தவர்கள். இந்த யானைகள் இந்த நாட்டிலே மற்றமல்ல முழு இலங்கைக்குமே விற்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாடு முத்து கொடுத்த நாடு, இந்த முழு இலங்கைக்கு முத்து கொடுத்த நாடு. முதல் வியாபாரி எக்தார் ஹாஜியார் அவர்கள் முத்து வியாபாரி. முத்து என்றால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிற்றிமால் அவருடைய முத்துக்களால் நிறைந்திருக்கிறது. முத்து வியாபாரி, நீங்கள் புராணங்களிலே பார்த்திருப்பீர்கள், நாடகங்களிலே முத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த கிண்ணியாக்காரன் முழு உலகத்துக்குமே முத்து வித்திருக்கின்றான் என்றால் கிண்ணியாக்காரனுடைய புகழை சொல்வதற்கு இடவிடையே இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்று இந்த முழு மாவட்டத்திலேயுமே முதலாவது முஸ்லிம் எம்பியை பெற்றுக் கொடுத்தது இந்த கிண்ணியா மண் தான். அபூபக்கர் அவர்கள் எங்களுடைய கௌரவமிக்க சித்தி டீச்சர் அவருடைய தந்தையார், எங்களுடைய ஹம்சாசர் அவர்களுடைய தந்தையார், எங்களுடைய சப்ரா டீச்சர் அவருடைய தந்தையார் முதலாவது இந்த மண் பெற்றுக் கொடுத்த முதலாவது எம்பி. மன்னிக்க வேண்டும் இனிய மண்ணினுடைய சகோதரர்களே, நான் இன்று கிண்ணியாவில் பிறந்ததற்கு காரணமாக என்னுடைய மண்ணை பற்றி சற்று அழுத்துவதனால் உங்களுடைய மண்ணை நான் தாழ்வாகவோ குறைவாகவோ மதிப்பிடவில்லை என்பதை தாராளமாக புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நான் என்ற ஒரு கிண்ணியாக்கார என்ற உணர்வோடு நான் இப்பொழுது உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கிண்ணியா மண்ணிலே இதே மைதானத்திலே முதலாவது கான்ஸ்டபிள், முஸ்லிம் கான்ஸ்டபிள், திருவண்ணாமலை முழு திருவண்ணாமலை மாவட்டத்திலுமே முதலாவது முஸ்லிம் கான்ஸ்டபிள் கொஸ்தாப்பர் என்று தமிழில் அழைக்கக்கூடிய முதலாவது கான்ஸ்டபிள் தந்த மண் இந்த கிண்ணியா மண். முதலாவது கொஸ்தாப்பர் குடும்பம் என்ற உடனே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வீட்டிருக்கின்ற அன்பு மாமா கரிமாவர்களுடைய பாட்டனார்
இதே பக்கத்திலே வீற்றிருக்கின்ற என்னுடைய அன்பு ஹசன் மாமா அவர்களுடைய பாட்டனார் டாக்டர் ரிசிபி அவர்களுடைய முப்பாட்டனார். அவர்தான் இந்த மண்ணில் மண் பெற்றெடுத்த இந்த திருகோணமலை மாவட்டத்திலேயே வந்த முதலாவது போலீஸ்காரர். இந்த கிண்டியாவுக்கு பெருமை இருப்போதாதா? அது மாத்திரமல்ல, சர்வதேசத்திலே முதன் முதலாக அந்நிய நாடு சென்று எகிப்திலே அல்லசர் பல்கலைக்கழகத்திலே பயின்று வந்த எங்களது காலன் என்ற உதுமான் அப்பா அவர்கள் முதன் முதலாக இந்த மண்ணை விட்டு பிக்குகளும் சரியாக்களும் சட்டங்களையும் மரபு சட்டங்களையும் படித்து வந்து இந்த கிண்ணியாவிலே காலடித்த முதல் மகான். அது மாத்திரமல்ல, அந்த கலைஞர் உதுமான் நபி அப்பா அவர்களுடைய குரலை இலங்கை வானொலியிலே அவன் நடாத்தி சென்ற அரபு நிகழ்ச்சியில் கேட்கின்ற பொழுது, நீங்கள் ஒருவருமே நம்ப மாட்டீர்கள், நீங்கள் அரபு நாடில் கொண்டிருக்கிறீர்களா அல்லது இந்த இலங்கை மண்ணிலே இருக்கிறீர்களா என்று. அந்த அளவுக்கு தன்னுடைய காந்த கவர்ச்சியால், கண்ணியமான மொழியினால், கௌரவமான மொழியினால் இந்த அகில இலங்கையுமே குரங்க குரலால் ஆட்டி வைத்தவர் எந்த கிண்ணியாக்கார முன்னாள் அப்பா அவர்கள். மூதூர் மண்ணிலே முதல் கிண்ணியா மண்ணிலே முதல் பட்டதாரினை தந்த மண் இது கிண்ணியா. எங்களது அரசியல் சிக்கம், அரசியல் சாணக்கியன், இந்த தனித்துவ அரசியலுக்கு வித்திட்ட அப்துல் மஜீத் அவர்கள் பிறந்த தின இடம் இது. அப்துல் மஜீத் அவர்கள் அந்த முதலாவது பிஏ, இந்த பாடசாலையுடைய முதலாவது அதிபர். அவருடைய புகழை நான் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று முஸ்லிம் காங்கிரஸ் வாழ்கிறது என்றால் அது அப்துல் மஜீத் அவர்களுடைய கரி சிந்தனையில் உருவாகியது என்று என்பதை யாருமே மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. இதை நான் கண் கூட காதாக கேட்டிருக்கின்றேன். அன்றைய அரசியல் காலகட்டத்திலே எங்கள் அப்துல்லா சேமன் அவர்கள் அப்பாவுடைய மஹ்ரூக் எம்பி அவர்கள் தனது மில்லிலே அசுர கலைஞர் அசுரசேர் அவர்களை கொண்டு வந்து பேசிய பொழுது ஒரு கூட்டம் விட்டத்தின் பிற்பாடு அசுரசேர்களை அவர்களை நான் அழைத்து வந்து எங்களது அப்துல் மஜீத் அவர்களிடத்தில் நான் கொண்டு செல்கின்றேன். அப்பொழுது எங்களது காலஞ்சென்ற தலைவர் அசுரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வீட்டினுடைய நுழைந்தவுடனே சொல்லுகிறார், சார் நான் புதிதாக அரசியல் கட்சி ஒன்றும் தொடங்கவில்லை, நான் நமது பாதை என்ற புத்தகத்தை படித்தேன், அதிலே உள்ளது எண்ணக்கருக்களை கண்டேன், கிழக்கு மாகாணத்திற்கு முஸ்லிம்களுக்கு ஒரு தனித்துவ கட்சி தேவை என்பதை நீங்கள் உள்ளூராக தெரிவித்திருந்தீர்கள் அதனை ஆனால் நீங்கள் செயலில் காட்டவில்லை, நான் அதை செயலில் காட்டுகிறேன் சார், எனக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று என்னை சாட்சியாக வைத்து கேட்டார். கிண்டியாவுடைய தனித்துவ அரசியலை, இலங்கை முஸ்லிம்களுடைய தனித்துவ அரசியலுக்கு வீட்டுக்கது இந்த கிண்டியாமான். கலை இலக்கியங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், கலை இலக்கியங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 1964 ஆண்டு அப்துல் மஜீத் அவர்களுடைய இலக்கிய வரியின் காரணமாக சபா மண்டபத்திலே அகில இலங்கை இஸ்லாமிய கலைவிழா நடைபெறுகின்றது. முஸ்லிம்கள் கலை அகில இலங்கைய அகில இலங்கை இஸ்லாமிய என்ற சொற்பதத்தை கிரகிப்பதற்கே தெரியாத அந்த காலகட்டத்திலே இந்த கிண்ணியாமல் இலக்கிய வெளிச்சத்தை முழு இலங்கை மேலே கொண்டு சென்றது. இதுதான் கிண்ணியா. அது மாத்திரமல்ல, அண்ணல் அவர்கள் உங்களுக்கு தெரியும், கவி பேரரசு அண்ணல் அவர்கள், கவி பேரரசு அண்ணல் அவர்கள் அண்ணல் அவர்கள் கொஸ்தாப்பருடைய பேரன், சாரி கொஸ்தாப்பருடைய மகன் அண்ணல் அவர்கள் ஹில்மியுடைய அப்பா, டாக்டர் ஹில்மியுடைய அப்பா அவர்கள் உங்களுக்கு தெரியும், கவிக்கோர் அண்ணல் என்று புகழ் படைத்தவர். அவரது கவிகள் இன்று உமது புராணம் என்ற பகுதியிலே ஏஎல் பாட புத்தகத்திலே
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இன்று இலக்கியத்தையும் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் படிக்கின்ற தமிழ் மக்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரி ஏனைய மக்களாக இருந்தாலும் சரி இன்று அண்ணல் அவர்கள் எழுதிய அந்த உமரு புராணம் புத்தகத்தின் பாட கவிதைகள் தமிழ் பாட விதானத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மாத்திரமல்ல அவர் அண்ணல் கவிதைகள் அவர் செய்த அண்ணல் கவிதைகள் அவர் எழுதிய நபி புராணம் இவைகளை எல்லாம் கடல் கடந்து இவைகளெல்லாம் கடல் கடந்து தமிழகத்திலும் மனம் தமிழ்ந்தது என்றால் இந்த கிண்ணியா மண்ணுக்கு புகழ் சேர்ப்பதற்கு உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? நான் அந்த கவியரசு அந்த கனியவானின் கவிஞர் சாரி எனது அப்பா அவர்களுடைய பாசறையில் தான் இன்று தொடை நடுக்கம் இல்லாமல் உங்கள் முன் நின்று பேசுவதற்கு பயிற்சி பெற்றேன் என்றால் என்னுடைய முயற்சியிலே இந்த அவர்கள் என்னுடைய முயற்சி இன்று கிண்ணியாவுக்கு புகழ் பரப்புகிறது என்றால் அதிலே அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு என்று உண்டு இருக்கிறது என்பதை நான் மிக கண்ணியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதை போன்றுதான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலுமே இன்று எல்லோரும் ஆராய்ப்பறக்கின்றோம், வெளிநாட்டுக்கு செல்வோம் என்று இந்த மண்ணிலிருந்து முழு திருவண்ணாமலை மாவட்டத்திலுமே இருந்து முதலாக 1960களிலே வெளிநாட்டுக்கு சென்றவர் யார் என்றால் எம்இஎஸ் மகாத் அவர்கள் நோர்வேக்கு சென்றார்கள். இப்படி கிண்ணியாவுடைய மகிமைகளையும் பெருமைகளையும் பறைசாற்றிக் கொண்டே போக முடியும். ஆகவே இப்படியான முதல்வர்களின் வரிசையிலே நானும் இணைந்து என்னையும் நீங்கள் என்னையும் ஒருவனாக நீங்கள் சேர்த்து அங்கீகரித்து இந்த விழாவை எடுப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவுக்கு இந்த உயர்வுக்கு எந்த உயர்வும் தனி மனிதனால் சாதிக்க முடியாது. உயர்வுகளிலே பலரது பங்களிப்பு இல்லாமல் எந்த உயர்வும் தனித்து அடைய முடியாது என்பது எனது திடமான நம்பிக்கை. சேர்ந்துதான் உயர முடியும், சேராவிட்டால் அப்படியே விழுந்து விட வேண்டியதுதான். இந்த உயர்வுக்கு முதல் காரணம் அல்லாஹ், இரண்டாவது காரணம் இந்த புண்ணிய பூமியிலே இந்த கிண்ணிய மண்ணிலே என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் என்றால் இதைவிட என்னை வேறு என்ன சொல்ல முடியும்? எனது காலம் என்ற தந்தையார் அவர்கள் உங்களுக்கு தெரியும், தனக்கு படிக்க முடியாமல் பட கஷ்டத்தின் காரணமாக படிப்பை விட்டதன் காரணமாக அவர் ஒரு தபால் சேவராக சேவையாற்றினார். ஒரு தபால் சேவகனுடைய மகன் இன்று கிண்ணியாவுடைய புகழையும் கிண்ணியாவுடைய பெருமையையும் முழு செல்லும் இடமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்றான் என்றால் இதைவிட கிண்ணியா மண்ணுக்கு என்ன வேண்டும்? இந்த சந்தர்ப்பத்திலே என்னை ஈன்றெடுத்த இந்த தாயை நான் கௌரவிக்காவிட்டால் அவர்களுக்கு அது எந்த விதத்திலுமே பொருத்தமாக இருக்க முடியாது. ஆகவே என்னை ஈன்றெடுத்த இந்த தாயினை உங்கள் மத்தியிலே நான் அழைத்து நீங்கள் எனக்கு போற்றிய பொன்னாடையை இந்த தாய் குலம் தொடர்ந்தும் வரும். தாய்மைதான் தொடர்ந்தும் நல்ல வரம் தரும், அது நிரந்தரம் நிறம் தரும். சொந்தம் பழனூறு சேர்ந்தாலும் தாயை போல் வந்து வாய்க்காது வரம். நெஞ்சிலோடிய பல கனவுகளோடு நினைவிலோடிய அந்த அஞ்சலோடிய நண்பு மைந்தர் உலகத்தின் வெற்றியின் உச்சம் தொட உயர்ந்த ஜோர்தான் அன்புக்குரிய பெருமக்களே, நன்றி பிரபுகர்களே, நன்றி எனக்கும்பா. இந்த மேடை நான் முன்பு சொன்னது போல முழங்குவதற்கு அரசியல் மேடையும் அல்ல, இது சாதாரண ஒரு மேடை. ஆகவே இங்க வீட்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நான் உயர்ந்த எப்படி இந்த ஒரு நிலைக்கு வந்தேன் என்பதை சற்று சொல்லி எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
மனிதனுடைய நான் அறிந்த வரையில் படித்த வரையிலே ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு மூன்று முக்கியமான விடயங்கள் அத்தியாவசியம். ஒன்று இலட்சியம், இரண்டாவது அந்த இலட்சியத்தை தொடர்ந்து அடைவதற்காக வேண்டி தொடர்ந்து பாடுபடுவது, மூன்றாவது அந்த லட்சியம் தோல்வியோ வெற்றியோ சாதாரணமாக எடுத்துக்கொள்வது மாத்திரமல்லாமல் அந்த தோல்வியினை வெற்றி பணியாக மாற்றி மீண்டும் லட்சியத்தை அடைவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெற்றி கோரும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும். என்னை பொறுத்த வரையிலே நான் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொண்டிருந்தேன். அதாவது நான் எதனை செய்தாலும் அது மற்றவர்கள் செய்வது போல இருக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலை இடத்திலே இருந்தது. அதை செய்தவர்கள் அதே போன்று செய்ய வேண்டுமா என்ற கேள்வி ஒரு விடயத்தை செய்யும் பொழுது எப்பொழுதும் எனக்குள் எழுந்து கொண்டிருக்கும். நான் அதை தவிர்த்து விடுவேன். நான் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது நான் முதலாம் ஆண்டு படிக்கின்ற பொழுதும் இந்த பாடசாலையில படிக்கின்ற பொழுதும் அந்த தெரு ரோட்டில் தெருக்கரையில ஒரு ஓலை பள்ளி இருந்தது. அதிலே ஒரு கோணரிலே நான்காம் ஆண்டும் ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டும் அடுத்த பகுதியிலே முதலாம் ஆண்டும் பாடமும் வகுப்பும் நடந்து கொண்டிருந்தது. இன்னமும் திட்ட தெளிவாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நசு நானாவர்களுடைய அண்ணன் லட்சிப் நானா அவர்கள் அந்த வகுப்பிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த டைமிலே அந்த வகுப்புக்கு தமிழ் எடுத்துக் கொண்டிருந்தவர் எங்களுடைய காலஞ்சென்ற ஹசன் மாமா அவர்கள், எங்களுடைய மனார் மாமாவினுடைய தம்பி ஹசன் மாமா அவர்கள். அங்கே அந்த வகுப்புக்கு வாசிப்பு சரியாக வரவில்லை. அவர் என்னை அழைத்து முதலாம் வகுப்பிலே நான் இருக்கின்ற பொழுது என்னை அழைத்து இங்க வந்து வாசிக்காட்டில் அபே என்று சொன்ன உடனே நான் எந்தவித திக்கு திகட்டும் இல்லாமல் அப்படியே வாசித்து காட்டினேன். அன்றிலிருந்து என்று பிடித்த இடம், அதாவது ஒரு இதையும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்னென்றால் அந்த பரிதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தது என்றால் இந்த கிண்ணியமக்கு புகழ் சேர்த்தது என்றால் நான் அதை மறுப்பதற்கில்லை. அதே போன்று பாடசாலையை படிக்கின்ற பொழுது நாடகங்கள் பேச்சு போட்டிகளிலே நான் பங்குபற்றியிருக்கின்றேன். நான் ஆசிரியராக இருந்து வங்கியாளராக இருந்து பின்பு ஆசிரியராக இருந்து அடுத்து சட்டத்தரணியாக மாறி கடைசியாக இந்த உத்தியோகத்தில் நான் சேர்ந்திருந்தேன். என்னுடைய இலட்சியம் இருந்தது நான் முதலாவது டாக்டராக இந்த மண்ணிலே முதலாவது டாக்டராக வர வேண்டும் என்று இந்த மண்ணிலே நான் நினைத்திருந்தேன். ஆனால் இரண்டு புள்ளிகள் குறைந்ததன் காரணமாக என்னுடைய வைத்திய கல்லூரிக்கான நுழைவு மறுக்கப்பட்டது. இருந்தாலும் நான் செலுத்திடவில்லை. அதே போன்றுதான் அதன் பிற்பாடு நான் பல்கலைக்கழகத்திலே நுழைந்து அங்கே விஞ்ஞான விவசாய விஞ்ஞான பட்டத்திற்காக படித்துக் கொண்டிருந்த பொழுது முஸ்லிம் மஜ்லிஸிலே செயலாளராக செய்தேன். செயலாளராக அதுதான் ஏதாவது ஒரு கிண்ணியா மகள் ஒரு முஸ்லிம் மஜ்லிஸிலே ஒரு உயர் பதவி வகித்தது என்றால் அதுதான் முதலாவது தடவை. அதே போன்று அகில பல்கலைக்கழகத்தினுடைய சம்மேளனத்துடைய சம்மேளனத்தின் உபதலைவராக நான் அறிந்திருக்கின்றேன். அதே போன்று சட்டக்கல்லூரியிலே பயில்கின்ற பொழுது சட்டக்கல்லூரியிலே முஸ்லிம் மத்தியினுடைய உபதலைவராக இருந்திருக்கின்றேன். இதனால் ஏனைய சொல்ல வருகின்றேன் என்றால் எப்பொழுதும் கிண்ணியாவுடைய பெயர் வர வேண்டும், மற்றவர் கிண்ணியா மற்ற கிண்ணியாக்காரர்களை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே வெறியின் காரணமாக நான் வைத்திய கல்லூரிக்கான அனுமதியை இழந்த பொழுது நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. உங்களுக்கு தெரியும் நனிமஹாஜனுடைய மறுமலர்ச்சி இயக்கம் அன்று படித்து இளைஞர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிண்ணிய காலகட்டம் கிண்ணியாவுக்கு ஒரு காலகட்டத்திலே வந்தார்கள். அந்த நேரத்திலே தான் கலனியிலே தனியார் பாடசாலைக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு
அதிலே சேருவதற்கு ஒரே 1 லட்சம் ரூபாய் தேவை. அவர் சொன்னார், யாராவது கரண்டி கொண்டு வாங்க, யாராவது ஒரு காப்புறுதி கொண்டு வாங்க, நான் இன்றைக்கே உங்களை மெடிக்கல் படிக்கல சேர்த்துறேன்னு சொல்லி பல புறபவர்கள் விட்டிருந்தார்கள். இந்த முறையிலே அரசியல் தலைவர்கள், தனவந்தர்கள் எல்லோருமே விட்டிருந்தார்கள். ஆனால் என்னை புனையெடுக்க யாருமே வரவில்லை. அதே நேரத்திலே இந்த கிண்யா மண்ணுடைய முதலாவது டாக்டர் அப்துல் ஜபார் உவைஸ் அவர்கள் முதலாவது டாக்டருக்கு படிப்பது கெடுபட்ட பொழுது இந்த லாபி முதன் முறையாக கிண்யா பட்டதாரி மாணவர் ஒன்றியத்தை தொடங்கி இந்த கிராமக்கோட்டு மைதானத்திலே காலை என்ற ஏஜிஏஏ கார்கின் அவர்களுடைய தலைமையிலும் எங்களது ரஹீம் ரொக்கச்சாச்சா அவர்களுடைய தலைமையிலும் விழா நடத்தி அவரை கௌரவித்தோம். நாங்கள் வாழ்த்துவது என்பது உங்களுக்கும் வாழ்த்தப்படுபவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்யப்படுகின்ற உண்மையான உணர்வு மிக்க செயல் என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆங்கிலமும் தெரியாது, ஏதோ ஒரு பத்திரிகையை பார்த்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முடியும் என்று. கிரகரி ரோட்டில் ஆஸ்திரேலியா எம்பசிக்கு போயிட்டு சேர்த்த பொழுது நமக்கு இங்கிலீஷ் ஆங்கிலமும் தெரியாது, புரோக்கன் இங்கிலீஷ், கீழே மேலே இறங்கி பார்த்து நக்கல் அடிக்க போட்டு சொன்னா உனக்கு சரி வராதுன்னு சொல்லி. அதே நேரத்திலே தன்னன் தனியாக நான் கேள்விப்பட்டேன், பாகிஸ்தானுக்கு மெடிக்கல் கொலேஜுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள் என்று முயற்சி செய்து எப்படியாவது போம் எடுத்து அப்ளிகேஷனை போட்டு விட வேண்டும் என்று சொல்லி நான் ஜமா சாச்சா அவர்களை அணுகி அவர்களை நான் அழைத்து செல்ல அவர் சொல்றாரு நான் இதுல இருக்கிறேன் நீ உள்ளுக்க போன்னு சொல்லி உள்ளுக்கு அந்த அப்பொழுது இருந்த பொறுமீசிலே உள்ளுக்கு போய் ஒரு லிகித பழைய பைகளை பிரட்டி தந்து ஒரு பழைய பூமை எனக்கு இடுங்கி தாரால் இதை போட்டோ காப்பி எடுத்து அடிச்சுக்கிட்டு நீ அனுப்புன்னு சொல்லி அனுப்பினேன். எனக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கவில்லை, பெச்சுலர் ஆஃப் ஃபார்மசி என்பது கிடைத்தது. அதே நேரத்திலே இந்த பெச்சுலர் ஆஃப் ஃபார்மசிக்காக இன்னொருவர் தேடிக்கொண்டிருந்தார், அவருக்கு எனது கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு நான் அப்படியே சொல்லிவிட்டு நீங்க செய்து நீங்க செய்யுங்க, நான் எனக்கு போக முடியாது, எனக்கு வழியும் தெரியாது, போக மாட்டேன். அதே போன்றுதான் ஒரு முறை இந்த தங்கையாளர்கள் வீட்டிலிருந்து நடந்து வருகின்ற பொழுது பழைய சீலாமி இப்ப எங்க மவுத் இந்தியா அவர்கள் இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு ஹிந்து பாஸ்போர்ட் எஜிஏ ஒரு நக்கல். அந்த காலகட்டத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே ஏஜிஏக்கள் அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்டார்கள். அப்பொழுது எனக்கு தெரியாது யாரும் சொல்லியிருக்கிறார்கள் லாபம் ஆசைப்படுகிறார் என்று. அப்ப எனக்கு ஒரு ஹிண்ட் அதில் வரும்போது ஏஜிஏ ஏஜிஏ சொல்லி அதையும் உள்வாங்கிக் கொண்டு எந்தவித சலைப்பும் இல்லாமல் எந்தவித